மலைப்படையம் மலையிலேருந்து திருக்குறள் கல்வெட்டு படிக்கிறோன்றதுன்னா திருக்குறளுடைய சிறப்பு வந்து அந்த மலைப்படையத்தினுடைய கல்வெட்டில் படித்ததுனால உலக புகழ் பெருமைக்கிறேன் நானுங்க. ரெண்டாவது கல்வெட்டுகள் வந்து அந்த அமைக்கிறதுக்கு திரு மலைப்படையமுடைய மிக சாதகமாக இருக்குது, அதனால் வந்து எல்லா புகழ் பெறும் நினைக்கிறேன் நானுங்க. நீங்கள் தேங்க்யூம்மா. நன்றிங்க. வணக்கம் ஐயா. ராசப்பன் சார், இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்தை சொல்லுங்கள். நான் வந்து இந்த மலைப்பாளையம் பள்ளியில் ஒரு 32 வருஷம் பணியாற்றி வந்து ரிட்டையர் ஆனங்க. மலைப்பாளையம் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், உதயகிரி முத்துவேளாதி சுவாமின்னு அதுக்கு பேருங்க. அந்த சித்திரை மாதம் 12, 13, 14 இந்த 3 நாள் வந்து சூரிய உதயம் வந்து அந்த முருகனுடைய நெற்றியில் அப்படியே உதயமாகும். அது ஒரு சிறப்பான ஒரு அம்சங்க. அந்த கோயிலை சுற்றி ஒரே பாறையில் அமைஞ்சிருக்குது. அப்போ அந்த பாறையில் வந்து திருக்குறள் கல்வெட்டெல்லாம் அமைச்சிட்டாங்கன்னா வர்றவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் ஒரு சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்குமே ஒரு நல்ல கருத்து அவங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. எல்லாருமே அந்த திருக்குறளுடைய புக்கில் படிக்கிறத விட ஒரு சுற்றுலாவாக வந்து அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அந்த கருத்துக்களை மனசுக்குள்ளே பதிச்சிட்டாங்கன்னா அது ஒரு சிறப்பாக இருக்குது. எங்கள் ஏரியா வந்து ரொம்ப பிரசித்தி ஆக வேணும். இந்த அம்மா வந்து எங்களுக்கு திருக்குறள் வந்து இந்த பாறையில் அமைச்சு கொடுத்து உலகத்திலேயே ஒரு சிறந்த தலமாக ஆகணுங்கிறது எங்களுடைய நோக்கம். திருக்குறள் வந்து வாழ்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து திருக்குறள் பெருமைப்படுத்தணும். எப்படி கன்னியாகுமரியில் வந்து பாறை இருக்கிற மாதிரி வந்து மலைப்பாளையத்தில் ஒரு அமைச்சு உலகளவில் இது வந்து கொண்டு வந்து இது நல்லது செய்யணுங்கிறது. அதுக்கு எங்களுடைய சொந்த ஊரில் ரவிக்குமாருங்கிறவர் இருக்கிறாரு, அவர் முன்னின்று இந்த முயற்சிகளை செஞ்சிருக்கிறாரு. மலைக்குறள் சங்கத்திலிருந்து தலைவராக இருந்து அந்த இது வெற்றி பெறணும்னு எங்களுடைய ஆசை, வாழ்த்துக்கள் இதுக்கெல்லாம். நன்றிங்க ஐயா. நடராஜ், மலைப்பாளையம். சார், திருக்குறள் கல்வெட்டுக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்கள் ஊர் சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்கள் ஊர் பாறை கோயில் பாறைங்கிறது மட்டும் கிடையாது, நாட்டை டவுன்ஷிப் இல்லை, வில்லேஜு, அருமையான வில்லேஜு, சுற்றி 12 கிராமம் இருக்குது, எல்லா வசதியும் எங்கள் ஊரில் இருக்குது. இப்போ தான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருக்குறள் கல்வெட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் எங்கள் ஊர் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு ஏற்பாடு பண்ணவங்க எல்லாத்துக்கு ஊர் சார்பாக நன்றி சொல்லி. நன்றிங்க. வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? லோகநாதன் மேடம். சார், திருக்குறள் கல்வெட்டுகள் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருக்குறள் கல்வெட்டாக பண்ணுறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 12 முயற்சி பண்ணி இப்போ வந்து அம்மா ஆட்சியில் வந்து கல்வெட்டு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ரவிக்குமார் தலைவராகவும் நான் செயலாளராக வந்து செயல்பட்டுருக்கேம்மா, கல்வெட்டுக்களுடைய செயலாளர். என் பேர் மலையப்பளைங்க, கன்னியப்பனுங்க. சார், சொந்த ஊர் மலையப்பளைங்க. எங்கள் சொந்த ஊரில் இந்த கல்வெட்டு வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி வந்து எங்கள் ஊர்லேயே வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ வில்லேஜ் கிராமம்னால நல்ல ஒரு சிறந்த ஊராக நல்ல ஒன்றாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நன்றி. பேர் சண்முக சுந்தரம். இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பெருமைப்படுறேன். அதே மலையப்பாளையத்தில் முருகன் உதயகிரி முருகன் முத்துவலாய சுவாமி குடிகொண்டிருக்கும் எங்கள் ஊரில், நான் அந்த ஊரை பிறந்து வளர்ந்தவன் என்ற முறையில் எங்கள் ஊரில் அந்த கல்வெட்டு அமைவது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. இதுக்காக இந்த விழாவுக்கு ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும், மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்கள் பேர்? ஆர் பொன்னுசாமிங்க. மலையப்பாளையம் ஊர் வந்துங்க. அது வந்து மலையப்பாளையம் சொல்ல விட மலை நகரம் சொல்லலாங்க ஒன்று, ஏன்னா அந்தளவுக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மலை நகருக்கு வந்திருக்குதுங்க. இந்த திருக்குறள் கல்வெட்டில் வந்து அழிக்க முடியாத சொத்துக்கள் எத்தனை தலைமுறைகளானாலும் இந்த உலகத்திலேயே அந்த ஒரு இடம் தான் இந்த குறள் பதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதுக்கு நாங்களும் வந்து கடவுள் புண்ணியத்தில் நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம். ஆண்டவனுடைய செயல் நல்ல இந்த கல்வெட்டுகள் வந்து சிறப்பாக நடைபெற நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என் பெயர் கொண்டசாமி. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த திருக்குறள் கல்வெட்டு கருத்தரங்கம் வந்து தமிழை வளர்க்க மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்துஸ்தான் கலைக்கல்லூரியில் கோவையில் நடப்பது மிகவும் சிறப்பு. அதில் கலந்து கொள்ள வந்த எங்கள் அனைவரையும் வரவேற்கும் உங்களுடைய வரவேற்பு நிகழ்ச்சி என்பது மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கிறது. இதன் மூலம் தமிழ் வளர்க்க இந்துஸ்தான் கல்லூரியும் இணைந்து தமிழக அரசும் இணைந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்ததற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம், நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம். நன்றி. பெயர் புலவர் நஞ்சப்பன். தமிழக தமிழாசிரியர் கழகத்தின் மாநில சிறப்பு தலைவராக தற்போதுள்ளேன். 35 ஆண்டுகளாக இந்த பொறுப்பில் இருக்கின்றேன்.
தமிழை பரப்புரையாற்றுவதும் வளர்ப்பதும் எழுதுவதும் என்னுடைய தலையாய கடமையாகும். திருக்குறள் கல்வெட்டுகள் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த பொருள் அழியாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு சொல்லக்கூடிய ஒரே சொல் கல்வெட்டில் பதித்தது போல் என்பார்கள். காகிதத்தில் படித்தால் அழிந்துவிடும், கிழிந்துவிடும், பீந்துவிடும். கல்வெட்டில் பதித்தால் அது பிரியாமல் இருக்கும். மேனாட்டறிஞர் கிரவுல் அவர்கள் திருக்குறளை பற்றி சொல்லுகிற பொழுது வெள்ளித்தட்டில் வைத்த தங்க கனி என்று சொன்னார்கள். நாம் வெள்ளித்தட்டில் வைத்த தங்க கனியாக திருக்குறளை பேணாவிட்டாலும் கல்வெட்டில் வைக்கின்ற அளவிற்கு நம்முடைய பணி சிறந்திருப்பது காலத்தால் அழியாத ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. வள்ளுவம் வாழ்ந்தால் தமிழன் வாழ்வான். நன்றிங்க ஐயா. கோணையன், தமிழக தமிழாசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர். இந்த திருக்குறள் கல்வெட்டுகள் நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருக்குறள் வந்து நேரடியாக அண்ணா ஐயா சொன்ன மாதிரி, நம்முடைய சிறப்பு தலைவர் சொன்ன மாதிரி, நேரடியாக புத்தகத்துலேயும் காயத்திலையும் எழுதிருந்தால் கிழிஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும். ஆனால் அதே வந்து ஒரு குன்று மேல் எழுதுனதோ ஒரு கல் மேல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. கல் மேல் எழுத்துனு பழைய காலத்திலே சொல்லிக்கிறாங்க. அது என்றைக்குமே மறையாது, காலத்தால் நீடிக்கக்கூடியது, அழியாத ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா, உங்கள் பெயர்? என் பேர் முனியாண்டி, தமிழக தமிழாசிரியனுடைய மாவட்ட பொருளாக இருக்கிறேன். நிகழ்ச்சி வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி. இது ரொம்ப நாளைக்கு முன்னால் எதிர்பார்த்தனால இந்த 20-ஆம் நூற்றாண்டில் இது வந்து நிறைவேறியிருக்கு. 2000 ஆண்டுகளாக தமிழ் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற வெளிநாட்டில் அடையாளப்படுத்த கொண்டு இருப்பது தான் அது. பாரதியும் வள்ளுவரையும் மட்டும்தான் அடையாளங்களாக இருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாத்துலேயும். பாரதி இது இக்காலத்தில் இருந்தாலும் வள்ளுவன் முற்காலத்திலிருந்து அழியா இடத்தை நமக்கு தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அழியா ஒன்றுன்னா அதுக்கு கல்வெட்டு தான். அந்த கல்வெட்டுக்குண்டான அந்த சிறப்பான நிகழ்வுக்கு என் மனமார்ந்த உள்ளார்ந்த தமிழன் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் அதனுடைய வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா, உங்கள் பெயர்? என்னுடைய பெயர் கு ராமசாமி. சார், திருக்குறள் கல்வெட்டுகள் நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாதி மத சமுதாயம் இல்லாத ஒரு காலத்தில் முப்பாலுக்காக ஒரு குரலை வடித்து ஔவையாரினுடைய உதவியோடு அரசவையில் பதிவு செய்து தமிழுக்காக உழைத்த ஒருவரை பற்றி நினைத்து பார்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதை கல்வெட்டிலே செதுக்கி வைக்கின்ற பொழுது நமக்கு சமண மதத்திலிருந்து நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா, உங்கள் பெயர்? என்னுடைய பெயர் மனைவர் டி ஆனந்தகோபால். காரமடை டாக்டர் ஆர்வி கலையரவிகள் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறேன். ஐயா, திருக்குறள் கல்வெட்டுகள் நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்து என்னங்க? ஒரு நல்ல முயற்சி. உலகத்தின் பல்வேறு மொழிகளிலே, அதிகப்படியான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அறநூல். அந்த நூலுக்கு இந்த மாதிரி ஒரு விழாவும் கல்வெட்டுகளும் எடுப்பது மிகச்சிறப்பானதன் ஒன்று. நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா, உங்கள் பெயர்? சண்முகம். ஐயா, திருக்குறள் கல்வெட்டுகள் நிகழ்ச்சியை பற்றின உங்கள் கருத்து என்னங்க ஐயா? ஏற்கனவே எங்கள் பகுதியில் தான் இருக்குது இந்த மலையப்பாளையங்கிற ஊர். அங்கே வந்து இது சம்மந்தமாக அரிமா சங்கத்து சார்பில் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துவக்குழாம் மாதிரி பண்ணாங்க. ஓலையில் இருந்த திருக்குறள் பாறைக்கு வர்றதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. நன்றிங்க ஐயா. ஐயா, தங்கள் பெயர்? கோவை கோகுலன். திருக்குறள் கல்வெட்டுகள் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை? திருக்குறள் என்பது தமிழகத்தின் தமிழர்களின் வேத நூல். 4 வேதங்களையும் உள்ளடக்கிய உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு நூல், உலகத்தில் உள்ள ஒரே ஒரு நூல் நமது திருக்குறள் தான். அந்த திருக்குறளை உலக அளாவிய அளவில் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் இது போன்ற மிகப்பெரிய அளவிலான ஒரு விளம்பரம் தற்சமயம் நமக்கு தேவைப்படுகிறது. காரணம், தமிழ் என்ற மொழியானது உலகத்திலேயே பாரம்பரியமிக்க முதன்மொழி. அந்த மொழியில் உள்ள ஒரே ஒரு நூல், உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நூல் நமது திருக்குறள். அந்த திருக்குறளை இனிமேல் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழரும் அறிந்து தெரிந்து புரிந்து பின்பற்றி மற்ற நாடுகளுக்கெல்லாம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கால கட்டாயம் வந்திருக்கிறது. அந்த கால கட்டாயத்தில் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லப்போனால் சரியான நேரத்தில்
சரியான வழியில் இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இதை ஆதரிக்க வேண்டியது தமிழர்களாகிய ஒவ்வொருவரின் கடமையுமாகும். நன்றி. தங்கள் வரைக்கும் மிக்க நன்றி. என்னோடய பெயர் நித்யானந்த பாரதிங்க. நான் தொடர்ந்து ஒரு 13 ஆண்டுகளாக திருக்குறள் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 10:30 மணிக்கு நடத்துகிறேன். அதனால் வந்து இப்போ குழந்தை மனசில் வந்து திருக்குறள் நன்றாக பதிகிறது. இப்போ நம்ம வந்து குறளில் வந்து கல்வெட்டாக பதிக்கிறதுனால நான் எப்படி ஒரு 5000 பேர்த்த வந்து போய் சென்றடைஞ்சிருக்கிறோமோ, இதனால் வந்து 1 கோடி 2 கோடி மக்களை வந்து சென்றடையும். திருக்குறள் வந்து உலக பொதுமுறை அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் எல்லாத்துக்குமான மொத்த விஷயமும் திருக்குறளில் இருக்குது. நீங்கள் நிர்வாக ரீதியாக இருந்தாலும் ஒரு MBA படிக்கிறவன் வந்து திருக்குறளை படிச்சுட்டு MBA படித்தோம்னா படிக்கிறதே சுலபமாக இருக்கும். ஒரு வீட்டு நிர்வாகம் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை அலுவலக நிர்வாகம் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை குடும்பம் நடத்துறதுக்காகட்டும், இல்லை தனிப்பட்ட விஷயத்துக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட செயல்பாடுகள், இப்படி அத்தனை விஷயமே வந்து படிப்படியாக மனிதன் பிறப்பதிலிருந்து இறப்பது வரை நம் திருக்குறள் வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பயன்படுது. அந்த பயன்பாட்டை வந்து நம்ம வந்து முழுக்க இப்போ மலையாவோ இல்லை கல்வெட்டுலேயோ பதிகிறப்ப என்ன வந்து இன்னும் மக்கள் பயன்படுவாங்க. இது ஒன்று ஈர்ப்பு வந்து இன்னும் அதிகமாகும். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் திருக்குறள் பயன்படுகிறதோ அதுபோலவே இந்த திருக்குறள் கல்வெட்டாக மலையை கல்வெட்டாக்கப்பட்டால் இன்னும் வந்து திருக்குறள் வந்து எல்லா மக்களையும் சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா தங்களுடைய பெயர்? என் பெயர் மோகன சுந்தரம். திருக்குறள் கல்வெட்டுகள் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? திருக்குறள் என்பது உலக பொதுமறை. வேறு எந்த நூலுக்கும் உலக பொதுமறை என்கிற ஒரு சிறப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியலை. நம்ம தேசத்தந்தை காந்தியடிகள் வந்து இன்னொரு முறை பிறவி எடுக்க நேர்ந்தால் திருக்குறளை தாய்மொழியாக இந்த தமிழ்மொழியிலேயே படிக்கணுங்கிற ஒரு ஆசைக்காக தமிழனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி அவரை ஆசைப்பட வைத்த நூல் வந்து திருக்குறள். இந்த திருக்குறளில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. ஒரு மாணவனானாலும் சரி, ஆசிரியரானாலும் சரி, ஒரு ஆட்சி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மத குருமார்களாக இருந்தாலும், எந்த துறையில் இருந்தவங்களுக்கும் அவர்கள் எப்படி சிறப்பாக செயல்படலாம் அப்படிங்கிற கருத்துக்களை மிக அழகாக சொல்லி கொடுத்துருக்கிற நூல் திருக்குறள். அதாவது கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதையுமாங்க. ஆனால் இது வந்து மனிதன் மனிதனுக்கு சொன்னது. மனிதன் மனிதனாக மட்டுமல்ல, தெய்வ நிலைக்கும் எப்படி உயரலாம் என்பதை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எப்படி வாழ்வாங்கு வாழ்கிறது அப்படின்னா, அந்த திருக்குறள் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரமுமே எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தரதான். அதை வந்து தமிழர்களாகிய நாம் வெறும் நூலில் இல்லாமல் ஒரு கல்வெட்டுக்களாக செதுக்கி, எல்லாரும் போகிற ஒரு இடத்துல, ஒரு கோயில் அமைந்திருக்கிற இடத்துல இந்த குறள்மலை சங்கம் அமைக்க முடிவு செஞ்சுருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு முடிவு. இதை வந்து உலகம் போற்றும். இனி வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான இடம், எல்லோரும் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா இந்த குறள் மலையும் அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள். திருக்குறள் கல்வெட்டுகள் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இது வந்தது வந்து இதே மாதிரி வந்து எப்படின்னா திருக்குறள் கல்வெட்டுகள் இது வரைக்கும் எங்கேயும் இல்லை. எவ்வளோ வந்து இருக்கிறது வழியாக இது இங்கே இல்லாது. இப்போ வந்து புது முயற்சி. இது ரொம்ப பாராட்டத்தக்க முயற்சி. அதே மாதிரி வந்து திருக்குறளை பற்றி உலகளவில் வந்து எவ்வளவோ மொழிபெயர்ப்புகள் வந்திருந்தாலும் அது யாருக்கு வந்து சென்றடையலை. அது வந்து அதனுடைய காரணங்கள் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். வந்து எந்த விதமான காரணங்கள் இருந்தால் கூட இனிமேலும் அதே மாதிரி தாமதிக்காமல் செய்யணும். வந்து அதுக்கு முன்னாடி வந்து நமது மாணவர்களும் வந்து இதை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும். அது வந்து இது வரைக்கும் வந்து மனப்பாட பகுதிக்காகவோ மார்க்குக்காக தான் படித்தாங்களோ, இது ஒரு வாழ்க்கைக்காக ஒரு நூலுங்கிறது வந்து யாரும் தெரிஞ்சுக்கல. அதை தெரிஞ்சக்கூடிய காலம் வந்துருச்சு. அது மாதிரி நம்ம செய்யணும். வந்து இதோடைய முயற்சியில் நானும் இருக்கிறேன். நானும் வந்து ஆங்கிலத்தில் வந்து திருக்குறள் பீடியாங்கிற ஒரு புக்கை எழுதிட்டுருக்கிறேன். இன்னும் ஒரு 2 மாதத்தில் வெளியிடலாம்னு இருக்கிறேன். தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி ஐயா. என் பெயர் கவிஞர் உமாதான. ஓய்வு பெற்ற தமிழாசிரியர். கல்வெட்டு நிகழ்ச்சிக்காக இன்று விழா நடைபெறுகிறது. கல்வெட்டு எதற்கென்றால் பல வரலாற்றை சொல்வெட்டாக போட்டு ஏட்டில் போட்டால் அது அழிந்துவிடும். நெருப்பால் அழியாதது, நீரால் அழியாதது, கரையானால் அழியாதது, வரலாற்றிற்கு உதவக்கூடியது என்ற பல பின்னணிகள் கல்வெட்டிற்கு உண்டு. கல்லில் வெட்டுவது ஓராண்டல்ல, 2 ஆண்டல்ல, 1000 ஆண்டு ஆனாலும் நமக்கு அந்த காலத்து உண்மை விளக்கக்கூடியது. ஒரே சான்று தஞ்சையில் உள்ள பெரிய கோயில் என்ற பெருவுடையார் கோயில். அது பெருவுடையார் என்பது பிரகதீஸ்வரர் என்று பிறகு வடமொழிக்காரர்கள் மாற்றிவிட்டார்கள். அது கூட அந்த கல்வெட்டின் மூலம்தான் தெரிகிறது.
நல்ல தமிழர் உள்ள பெயர் பிடி நாசமாக போய்விட்டது என்று திருமுறைக்காடு என்பதை வேதாரண்யம் என்று ஆக்கினார்கள், திருமுதுகுன்றம் என்பதை விருதாச்சலம் என்று ஆக்கினார்கள். இதுபோலவே உள்ள தமிழ் அழிப்பு வேலைகளையும் நமக்கு அந்த கல்வெட்டுத்தான் தெரிகிறது. சரி, கல்வியை வெட்டுகிறோம், ஏன் திருக்குறளை தான் கல் வெட்ட வேண்டுமென்றால் அது ஒன்று தான் பொதுமுறை. அதில் இன்ன மதத்திற்குரிய கடவுள் என்று எங்கும் அவர் சொல்லவில்லை. கடவுளின் பெயரும் கிடையாது. இறைவன் இறைவன் அப்படி என்றால் ஒரே பேர் தான், அது என்ன மதம் என்று இல்லை. இயேசுவினுடைய கருத்துக்கள் அதில் இருக்கிறது, நபிநாயகத்தின் கருத்து அதில் இருக்கிறது, புத்த மதத்தினுடைய கருத்துக்கள் அதில் இருக்கிறது. பகைவனுக்கு அருள்வாய் நஞ்சு பகைவனுக்கு அருள்வாய் என்றார் பாரதியார். அதையும் அவர் சொல்கிறார், ஒரே குரலில் சொல்கிறார், இன்னா செய்தோர்க்கு வினையே செய்யாக்கால் என்ன பைத்ததோ சால்பு என்கிறார். மனித பிறவி எடுத்ததற்கு காரணமே மன்னிப்புத்தான் குணம். காந்தி அழிவுகளை சுடும்பொழுது சுட்டவனை பார்த்து கொல்ல பாய்ந்தார்கள். அப்பொழுது காந்தி சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், கையை காட்டி அவனை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். அதே இயேசுநாதர் சொன்னதை பைபிளில் பார்த்திருப்பீர்கள், காட்டி கொடுத்தவனை கல்லில் தொடாதீர்கள் என்று இயேசுநாதர் மன்னித்தார். இப்படி மன்னிக்கும் பக்குவத்தை எல்லாம் ஒரே குரலிலே, என்ன செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். இரண்டடியில் சொல்கிற கருத்தை நாம் 200 வரியில் பெருக்கினாலும் கூட அணுவை போல் அது அடங்கியிருக்கிறது. எனவே தான் ஔவையார் அணுவை துளைத்த எழு கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் என்று அந்த குரலை பாடியிருக்கிறார். பல நகைகள் இருந்தாலும் தங்கம் சிறிய அளவுதான், 1 கிராம் தங்கத்தின் விலை மற்ற எந்த உலோகத்திற்கும் இல்லை. எனவே எழுத்தில் உள்ள சொல்லும் வரலாற்றில் தங்கம் போன்றது. உலக பொதுமுறையாக திருக்குறள் இருப்பதனால்தான் இங்கே இந்த கல்வெட்டை கருத்தரங்கை வைத்து கல்வெட்டை உட்படுத்து தொடங்கப் போகிறார்கள். இதைத்தான் செய்ய வேண்டும் என்றால் அந்த நூலுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் தேவை.